தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று புதுக்காலம் 21 வாரம் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் நந்தோணியாரே, செல்ல வழியை சொன்னவனே, நிறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே, இறைவன் ஒளி நாங்கள் செல்ல வழியை சொன்னவனே, நிறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே, எந்த நெஞ்சில் இருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டி, புனித நகரில் உண்மை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்ந்த வாழ வாழ வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே, புனித நகரில் உண்மை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க, வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. இன்றைய நற்செய்தி வாசகம். நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 23-26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்போது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 25 தேதி 2020. இதை இயேசுவில் என கருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சாடுவதை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு இவ்வளவு கோபமாக மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் சாடுவதன் காரணம் என்ன? பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் தங்களுடைய வாழ்வில் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் செய்யவில்லை. ஆகவே அவருடைய வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் இடையே வேறுபாடு இருந்தது. அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே பாரதூர இடைவெளி இருந்தது.
அதனால தான் இயேசு நற்செய்தியிலே சொல்லுகிறார், நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பகை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுவீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆக வாழ்க்கையில் எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் கடைபிடிக்க தவறினார்கள். எனவேதான் இயேசு அவர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சாடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயங்களில் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்லுவது ஒன்றாகவும் வாழ்வது வேறொன்றாகவும் இருக்கிறது. நமது வாழ்வுக்கும் நமது செயல்பாட்டுக்கும் பார தூர இடைவெளி இருப்பதை பார்க்கிறோம். இயேசு நற்செய்தியில் இத்தகைய வெளிவேடத்தன்மையை நம்மிடம் இருக்கக்கூடாது என்று ஆசிக்கிறார். எனவே அந்த நாளில் நாம் அனைவரும் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் இடையே எந்தவித வேறுபாடும் இடைவெளியும் இல்லாமல் இருந்து இயேசுவிற்கு சான்று பகுந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வரம் வேண்டு. தொடர்ந்து இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்களை அன்பு செய்யும் இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு இன்று கற்றுத்தந்த இந்த அழகிய வாழ்வுக்கான பாடத்தை, அதாவது எங்களுடைய சொல்லும் செயலும் இணைந்து செல்ல வேண்டும், வாழ்வும் வார்த்தையும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நாளும் உணர்ந்து அதன்படி வாழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.